விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வன விலங்குகளின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விதவிதமாக தயாராகி இருந்த விநாயகர் சிலைகள் நீதிமன்ற அனுமதிக்கு பிறகு காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கண்மாயில் கரைக்கப்பட்டது. இயற்கை பேரிடர் மற்றும் வேட்டையாடுதல் உள்ளிட்டவைகளால் பாதிக்கப்படும் வனவிலங்குகளை காப்பாற்றுவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டிருந்தது. ஒட்டகச்சிவிங்கி, காண்டா மிருகம், யானை மற்றும் ஒட்டகம் மேல் விநாயகர் சவாரி செய்வது போன்று 10 அடி உயரத்தில் 4 சிலைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. வழிபாட்டிற்கு பிறகு மதுரை ஆதீனம் பச்சை கொடி அசைத்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். ஊர்வலம் சென்ற வள்ளியெங்கும் பொதுமக்கள் சாலையோரம் நின்று விநாயகரை வழிபட்டனர்.